பண்ணிக்கிறேன்னா அரிசி ரொட்டி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, டேஸ்ட்டுக்கு ஏற்றாலும் சால்ட்டு அண்ட் தென் சீரகம். சீரகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெல்லுது உடம்புக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா அண்ட் தென் ஆனியனு அப்புறமா கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டும். ஸோ இது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஆனியனு பச்சை மிளகா டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. மிக்ஸ் வெல். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அரிசி ரொட்டி வந்து சரியாக வர்றதில்லை அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து என்னன்னாக்கா அவங்க வந்து ஹாட் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணினாக்கா நல்லா வந்து சாஃப்டாக வரும். நாட் ஓன்லி அரிசி ரொட்டி, நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேவுர் மாவு ரொட்டி அண்ட் தென் இன்னொன்று பார்த்திங்கன்னா சோளம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சுடு தண்ணி வந்து போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ தட் என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து சாஃப்ட்னஸ் வந்து நல்லா வரும், நல்லா வந்து சாஃப்டாக வந்து தட்டுறதுக்கு வந்து வரும். ஸோ இது வந்து காம்போ வந்து என்னென்னா கண்டிப்பாக தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும், சூப்பர் காம்பினேஷனு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பதத்துக்கு வந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக் மாதிரியும் எடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸ் மாதிரி அண்ட் தென் மார்னிங் டிஃபன் மாதிரி எடுத்துக்கலாம், ஆஃப்டர்நூன் லஞ்ச் மாதிரியும் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ரொட்டி வந்து வரும். ஸோ இது வந்து சரி போயிடும். நம்ம தட்டுறப்போ தண்ணி யூஸ் பண்ணி தான் தட்டுவோம், வாசி இந்த அளவுக்கு வந்து பயஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 minutes வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கா. ஃபஸ்ட்டு வந்து தவா வந்து நல்லா காயணும், காஞ்சி பிறகு ஜஸ்ட் இது வந்து தண்ணி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அண்ட் தென் இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து தண்ணி வந்து போட்டுட்டு தட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தட்டிக்கிட்டே வரணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தின் லேயராகவும் இருக்கும், ரொம்ப பெருசாக வந்து தட்டாதீங்க. பெருசாக வந்து தட்டினாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு தின்னஸ் வந்து வராது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து காய். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து நல்லா வந்து வேகணும். வெந்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் பண்ணிக்கணும். இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெல்லி லேயர் மாதிரி கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகட்டும், வெந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லை நல்லா இருக்காது. ஸோ இப்படி வந்து திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்டி சூப்பராக இருக்கும் டேஸ்ட். இது இதே மாதிரி வந்து எல்லா ரொட்டியும் வந்து செஞ்சுக்கோங்க. இந்த தடவை வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது காம்போ வந்து. ஸோ சட்னி வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ வீட்டில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை. வாட்ச் கால சட்னி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. தேங்காய் பச்சை மிளகா ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணிப்போங்க. அண்ட் தென் நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொத்தமல்லி போடுறதில்ல, சில பேர் வந்து போடுவாங்க பட் எனக்கு பிடிக்காதுனால போடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து போட்டுக்கலாம். வாட்ச் கால போட்டுக்கிட்டு அது நல்லா வந்து மசியணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சால்ட் எவ்வளோ சால்ட் வந்து தேவையோ அந்த அளவுக்கு சால்ட் வந்து போட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வாட்டர் போட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து
பாத்தீங்களனா இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து மசிஞ்சிடுச்சு. சோ இப்போ வந்து பாத்தீங்களனா இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. சோ நம்ம வந்து பாத்தீங்களனா ஆயில் கொஞ்சம் போடலாம். ஆயில் போட்டுட்டு நல்லா வந்து காயட்டும். நல்லா வந்து காஞ்சி இருக்கு. வந்து சிட்டு பிச்சிட்டாங்க இதில் எனக்கு இது வந்து சவுண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஓகே அண்ட் தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சட்னியில் வந்து அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் இது. இதை வந்து பார்த்தீங்கன்னா கோகோனட் ஒச்சை கலர் சட்னி. ஸோ இதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு அரிசி ரொட்டி அந்த இது கோகோனட் ஒச்சை கலர் சட்னி. ஸோ கோகோனட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஒச்சை கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிபி வந்து கம்மிப்படுத்தும். அரிசி ரொட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து ரைஸ் அவாய்ட் பண்ணுறவங்க இது மாதிரி வந்து செஞ்சுக்கலாம். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். பை.